தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகேஸ்வரி. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எட்டுக்கை அம்மன் பற்றிய வரலாறு பார்க்க போறோம். இந்த கோவிலானது எங்க அமைஞ்சிருக்கு, இந்த அம்மனுக்காக சொல்லப்படுற வரலாறு என்ன, மேலும் இங்க செய்யப்படுற பிரார்த்தனைகள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவில் முழுமையா பார்க்கலாம். இந்த எட்டுக்கை அம்மன் கோவிலானது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் அர்ப்பீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோவில் இருக்கு. அதன் அருகில் இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த எட்டுக்கை அம்மன் கோவில். இந்த அம்மனை கொல்லி பாவை அப்படின்னும் சொல்லுவாங்க. ரொம்பவுமே ஒரு பிரபலமான ஒரு கோவில். இந்த கொல்லிமலை அப்படிங்கிறது ரொம்ப அழகான அடர்ந்த காட்டு பகுதி. நிறைய கொல்லி மரங்கள் அங்கு இருந்ததுனால இந்த பகுதியை வந்து கொல்லிமலை அப்படின்னு சொல்றோம். இந்த கொல்லிமலை அப்படின்னு சொன்னதுமே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா, ரொம்ப அமானுஷமான ஒரு இடம், ரொம்பவுமே வந்து சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்த ஒரு மலை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த எட்டுக்கை அம்மனுக்கும் இது போன்ற ஒரு அமானுஷமான ஒரு வரலாறு தான் சொல்லப்படுது. இந்த அம்மன் வந்து எப்படி உருவானாங்க அப்படின்ற கதையானது உண்டு. அதே போல இந்த கொல்லிமலை அப்படின்ற பகுதியை வந்து முன்பொரு காலத்துல ஓரி அப்படிங்கிற மன்னர் வந்து ஆட்சி செய்து வராரு. இவரை வல்வில் ஓரி அப்படின்னு சொல்றாங்க. ஓரி அப்படின்ற சொல்லுக்கான பொருளானது ஒப்பற்றவன். இந்த மன்னர் தான் இந்த பகுதியை ரொம்ப காலம் ஆட்சி செய்து வராரு. இவர் இருந்த இடத்த வந்து அறப்பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இங்குள்ள ஈஸ்வரரை வந்து அறப்பள்ளீஸ்வரர் அழைப்பதாக செய்திகளும் உண்டு. ஆனா வேறு சிலர் எப்படி சொல்றாங்கன்னா, அறை அப்படின்ற சொல்லுக்கான பொருள் சிறிய மலை அப்படிங்கிறது. அதனாலதான் இங்குள்ள ஈஸ்வரரை அறப்பள்ளீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த மலைப்பகுதியானது பார்த்தீங்கன்னா, நிறைய சித்தர்களும் முனிவர்களும் யோகிகளும் தவம் செய்த ஒரு பகுதி. கொல்லிமலை அப்படின்னா நம்ம நினைவுக்கு வர்றது ரொம்பவுமே அமானுஷமான விஷயங்கள் தான் இங்க நடக்கும். நிறைய அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்கக்கூடியது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த எட்டுக்கை அம்மன் இங்க உருவானதற்காக சொல்லப்படுற வரலாறானது என்ன அப்படின்னா, முன்பொரு காலத்துல மதுரைக்கு அருகே இருந்த சதுரகிரி மலையில வந்து நிறைய சித்தர்களும் யோகிகளும் தவம் செய்து வராங்க. இவங்க அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் பயணம் செய்து காட்டு வழியாக இந்த கொல்லிமலைக்கு வந்து சேர்றாங்க. இங்குள்ள கலிங்கப்பட்டி அப்படின்ற மலையின் உயரமான இடத்துல அடர்ந்த காட்டு பகுதியில இந்த சித்தர்களும் யோகிகளும் மகாரிஷிகளும் தொடர்ந்து தவமானதை செய்றாங்க. இவங்களுடைய தவத்தை கலைப்பதற்காக அசுரர்களும் அங்குள்ள பல கொடிய விலங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கு. இதனால என்ன ஆகுது, இந்த சித்தர்கள் எல்லாம், இந்த 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சித்தர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு அம்மன் சிலையை வந்து உருவாக்குறாங்க. இதுதான் எட்டுக்கை அம்மன் கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இன்னொரு வரலாறாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, இந்த சித்தர்கள் எல்லாம் சேர்ந்து தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவிடம் முறையிடுறாங்க. இது போல தங்களை அசுரர்களும் விலங்குகளும் துன்புறுத்துவதாகவும் இவங்களிடம் இருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த விஸ்வகர்மாவிடம் முறையிடுவதாகவும், அதற்காக விஸ்வகர்மா ஒரு அழகான பெண் சிலையை உருவாக்கி கொடுக்கிறாரு. அந்த சிலைக்கு வந்து ஒரு சக்தியும் கொடுத்து ஒரு மாபெரும் சக்தியாக இந்த சித்தர்களிடையே ஒப்படைக்கிறாரு. அதன்படி அந்த சித்தர்கள் அந்த அம்பிகையின் சிலையை கொண்டு வந்து தங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியும்படியாக வைத்து பூஜித்து வராங்க. இந்த அம்பிகை எப்பொழுதெல்லாம் இந்த சித்தர்களுக்கு அசுரர்களாலும் விலங்குகளாலும் தொந்தரவு ஏற்படுதோ, இந்த எட்டுக்கை அம்மன் அவதாரம் எடுத்து இந்த அசுரர்களை அழித்ததாக வரலாறு. இதுதான் இந்த எட்டுக்கை அம்மன் இங்க வந்ததற்காக வரலாறாக சொல்லப்படுது. மேலும் இங்க சித்தர்கள் வைத்து வழிபட்ட இந்த எட்டுக்கை அம்மனுடைய சிலை கால போக்குல மண்ணுக்கடியில புதைந்து போனதாகவும், அதன் பின்பாக ஒரு முறை என்ன ஆகுது, இந்த அடர்ந்த காட்டு பகுதியில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஆடு மாடுகள் மேய்த்து வராங்க. இப்படி இவங்க ஆடு மாடு மேய்த்து வரும் பொழுது பாத்தீங்கன்னா, அவங்க
இருக்கக்கூடிய இந்த மாடுகள் வந்து ஒரு இடத்துல மட்டும் பார்த்து அலறி அடித்து கொண்டு ஓடி வருவதை இந்த மக்கள் பார்க்கறாங்க. ஏன் இப்படி தொடர்ந்து அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு இந்த ஊர் மக்கள் கூடி பேசி அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன்படி என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து தோன்றாங்க. அப்படி தோண்டும் பொழுது அங்கிருந்து அழகான ஒரு அம்மன் சிலையானது அவங்களுக்கு கிடைக்குது. இதுதான் எட்டுக்கை மாரியம்மன். சுயம்புவாக அங்க தோன்றி இந்த மக்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. அதன் பின்பு இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இவங்களை குலதெய்வமாகவே பாவித்து இவங்களை தொடர்ந்து வழிபாடு செய்து வராங்க. இதுதான் எட்டுக்கை அம்மன் உருவானதற்காக சொல்லப்படுற வரலாறானது. மேலும் இந்த பகுதியில இருக்கக்கூடிய அம்மன் வந்து கொல்லி பாவை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ரொம்ப அழகான கோலமாக இருக்காங்க. எட்டு கைகளோட எப்பொழுதுமே வந்தன காப்பு அபிஷேகத்தோடையும் எப்பொழுதும் மஞ்சள் தோற்றத்தோடையும் காட்சி கொடுக்கறாங்க. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் வேண்டி இங்க வரக்கூடிய பக்தர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதே போல கணவன் மனைவி இடையே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கூட இங்க வந்து வேண்டிக்கிட்டா நல்லபடியாக நடக்கும். அதே போல பில்லி சூன்யம் ஏவல் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அம்மனை வேண்டும் பொழுது நல்ல ஒரு பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த கோவிலுடைய சிறிய ஒரு அளவிலான ஒரு கோவில், ரொம்பவுமே சின்ன கோவில் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பூட்டு காணிக்கையாக செலுத்துவாங்க. அதாவது தங்கள் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறினா இந்த கோவிலுக்கு சென்று பூட்டு காணிக்கை செலுத்துவது அப்படிங்கிறது ஒரு வேண்டுதலாக இருக்கு. அது மட்டும் இல்லாம தங்களுடைய குடும்பத்திலேயோ இல்ல நண்பர்களோ யாரானோ தொலைஞ்சு போயிட்டா, இல்லாட்டா அவங்களோட ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிய நேரிட்டா அவங்களுடைய துணிகளை கொண்டு வந்து இங்குள்ள அம்மனுக்கு எதிரான ஒரு பகுதியில அந்த துணிகளை வந்து கட்டி வைக்கிறாங்க. இப்படி செய்யும் பொழுது தொலைந்த உறவுகள் இல்ல விட்டு போன உறவுகள் வந்து ஒன்று சேரும் அப்படிங்கறது ஐதீகம். அதன்படி இங்க வர பக்தர்கள் வந்து இதை தொடர்ந்து செய்து வராங்க. கொல்லிமலையில இந்த கொல்லிப்பாவை இந்த அம்மனுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பூஜைகளானது செய்யப்பட்டு வருது. இந்த இடமே வந்து ரொம்ப சிறிய அளவிலான இடம், ரொம்ப ஒரு அமானுஷமாக பார்க்கப்படுற ஒரு இடம். இந்த அம்மனுடைய அருள் இல்லாம நம்ம வந்து இந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ரொம்பவுமே ஒரு அற்புதமான அழகான கோவில் தான் இந்த கொல்லிப்பாவை என்று சொல்லக்கூடிய எட்டுக்கை அம்மன் கோவிலானது. இந்த அம்மனை பல யோகிகளும் மகாரிஷிகளும் சித்தர்களும் வழிபட்டு பல வரங்களை பெற்றதாக நம்பிக்கை. இந்த அம்மனை நம்ம வழிபடும் பொழுது நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலும் இது போன்ற தகவலோட வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இணைந்திருங்கள் ஆதன் ஆன்மீகத்தோடு.